ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். புதுச்சேரியில் உணவு விநியோக திட்டத்தின் மூலம் உணவுப் பொருளை வழங்கக்கூடிய இந்த ஊழியர்கள் இன்னைக்கு அவங்க நிலைமை இன்னைக்கு பதாமான நிலையில போய் அவங்க உண்ணாவிரதம் இருக்கிற சூழ்நிலை இந்த புதுச்சேரியில் உருவாக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னன்னாக்கா, இந்த டிபிடின்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு புதுச்சேரியில் மட்டும்தான் நடக்குது தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இது நடக்கல. ஆனால் இதை பெருமையாக அவங்க வந்து பேசிக்கிறாங்க, அதாவது புதுச்சேரியில் இந்த டிபி திட்டம் எல்லாம் செயல்படுதுன்னு பிரதமர் சொல்றாரு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, எங்க வேணாலும் யார் வேணாலும் உணவு பொருளை எங்க மாநிலத்தில் இருந்தாலும் வாங்கிக்கலாம் அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தின்றாங்க. அப்ப அவர் சொல்றது ஒரு நல்ல செய்தியா இருந்தாலும் இன்னைக்கு புதுச்சேரி நடக்கிறது இந்த மத்திய அரசுக்கு யார் தெரியப்படுத்துறாங்கன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு இருக்கிற சார் லோகாயுவர் சார் சொன்ன மாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த அண்டர் செக்ரட்டரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு நிலைமையில பார்க்கவே மாட்டுறாங்க. எந்த ஃபைல் பண்ணாலும் கவர்னர்ட்டு போய் திரும்பி நிற்கிறதே தவிர இந்த மாதிரி அவங்களாம் வந்து உண்ணாவிரதம் வந்து நடுவர்கிட்ட நிற்கிற நிலையை மாற்றணும். சிஎம் போகிற இடத்தெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, எங்களையும் கேட்குறாங்க, இந்த ரேஷன் கார்டெலாம் திறந்து அரிசி போடுங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தா நகர பகுதியில் ஒரு ரேஷன் கார்டை கூட திறந்து இல்லை, கிராம பகுதியில் இருந்த ரேஷன் கார்டையும் சாத்தி போட்டு தான் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நகர பகுதியில் இருந்த ரேஷன் கார்டெலாம் வாடகை கொடுக்க முடியாமல் கூட்டி அந்த வாடகை கொடுத்தவங்களாம் எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் பணம் பாக்கி வச்சுட்டு தரலன்ற முறையிடுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம புதுச்சேரி நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் இவங்க 55 மாதமாக சம்பளம் கொடுக்கல, 55 மாதமாக சம்பளம் கொடுக்காத ஒரு ஊழியர் எப்படி அவங்க குடும்பம் நடத்தும், அவங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? இதெல்லாம் வந்து இந்த மத்தியிலேருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் உணரணும். அவங்க வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தவங்க ஒவ்வொரு துறையில் நடக்கிற அநியாயத்தை வந்து நேரடியாக பார்க்குறாங்களா? அவங்க அந்த தலைமை செயலத்தை உட்காந்துக்கிறாங்க, இல்லாட்டா அவங்க துறை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறாங்க தவிர வேற எங்கேயும் அவங்கள பார்க்கவே முடியாது. ஆனால் அவங்க சார் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான சம்பளம், அவங்களுக்கு தேவையான சலுகை இதெல்லாம் பல கோடி ரூபாய் நம்ம புதுச்சேரி அரசு மக்களால் கட்டப்பட்ட வரியிலேருந்து அவங்க பயன்படுறாங்க தவிர இதெல்லாம் அவங்க வந்து பகுத்தறிந்து இந்த நியாயமான போராட்டத்தை முடிவு கொண்டாருன்னு இந்த மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரேஷன் கார்டை திறப்பதற்கு மத்திய அரசு வந்து மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திறந்து பொது விநியோக திட்டத்து மூலயமா மக்களுக்கு எல்லாம் போடணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குலாம் வந்து பொருளை அறிவிக்கிறாங்க, 4 மாதம் அரிசிக்கே பணம் தான் கொடுக்குறன்றாரு. அதே நேரத்தில் 500 ரூபா பொங்கலுக்கு தொகுப்பு தரேன்றாங்க. இதெல்லாம் உடனே நிறைவேறுமான்றது கேள்விக்குறியா இருக்குது. அறிவிப்பு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ சொல்றாங்கன்னாக்கா அதை வந்து அந்த தலைமைச் செயலில் இருக்கிறவங்க முடிவு பண்ணா தான் முடியுன்றது இந்த புதுச்சேரியில் நடக்குது. இதெல்லாம் மாற்றணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்களாம் இந்த மக்களோட மக்களாக போராடி நிற்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து உங்கள் மூலியமா ஒரு தீர்வு வரணுன்றது கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.